பிரதமரின் வாணி என்ற பெயரில் புதிதாக பொது வைஃபை சேவை கட்டமைப்பை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது இதில் நாடு முழுவதும் பொது வைஃபை சேவை கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் எவ்வித உரிம கட்டணமும் இன்றி புள்ளி விவர தரவு அலுவலகங்கள் வாயிலாக பொது வைஃபை சேவை வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து லட்சத்தீவுகளுக்கு ஆழ்கடல் கண்ணாடியுழை கேபிள் வழியாக தொலை தொடர்பு சேவைகளை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் பிரதான் மந்திரி வைஃபை எக்ஸஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் பி எம் कदम है अब ये कैसे काम करेगा यह यह आपको हम बताना चाहते हैं तो सबसे पहले हमें एक पब्लिक पब्लिक डेटा खोलेंगे। डेटा खोलेंगे உருவாக்கும் விதமாக இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கவும் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதன்படி கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய காலகட்டத்தில் அமைப்பு சார்ந்த துறைகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஊக்குவிக்கப்படும் இத்திட்டத்திற்காக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலத்திற்கு இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படவுள்ளது